இதுக்குண்டான விளக்கம் வந்து நாங்கள் மருத்துவ கல்லூரி ஆஸ்பத்திரியில் இருக்க ரிப்போர்ட் பண்ணக்கூடிய 14 பேருக்கு வந்து நம்ம சிகிச்சை வந்து தமிழக அரசாங்கம் மூலமாக வந்து தரமான சிகிச்சை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக இந்த தவறான செய்தி பற்றி விளக்கம் நம்ம கூடுதல் டீட்டெயில் விவரங்களுக்கு போனோம்னா அதில் வந்து ஒரு 3 டெத்து நடந்ததாக வந்து தவறான செய்தி வந்து வந்திருந்தது. இந்த 3 டெத்துமே வந்து நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் நடந்த இறக்கம் கிடையாது. அதில் பிரவீன் இருக்க ஒரு பையன் வந்து வயிற்று வலின்னு சொல்லி நேற்று வந்துட்டு மறுபடியும் குணமாயிட்டு வீட்டுக்கு போயிட்டாப்புல. அது இல்லாமல் 2 பேர் வந்து வேறு டெத்துக்காக, ஒரு ஆள் வயசாக இறந்துட்டார், இன்னொரு ஆள் ஃபிட்ஸ் மூலியமாக இறந்ததாவது தகவல். அது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் டெத்து தான் வந்து நடந்ததுனால அதுக்குண்டான விவரங்கள் வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் டெத்து ஆர் இந்த தவறான ஆல்கஹால் டெத்து மாதிரி நம்ம இல்லைன்னு வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் வந்து 11 பேர் வந்து தற்போது நம்மளுடைய மருத்துவ சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுருக்காங்க. இதில் 11 பேர்லேயும் வந்து 11 மெம்பர்ஸுமே வந்து திரு கண்ணன் சன் ஆஃப் ராமன், திரு சங்கர், பரமசிவம், திரு மணி, செந்தில், மதன், ஜெகதீசன், சிவா, பெரியசாமி, சுரேஷ், குரு, இந்த 11 பேருமே வந்து தற்போது நம்மளுடைய சிகிச்சையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக ஒரு 4 பேருக்கு மட்டும் சிம்டம்ஸு வந்து மோஷன்ஸ் மாதிரி இருக்கதா தெரிய வந்ததுனால நம்ம வந்து அவங்களுக்கு ஜிப்மர்க்கு ரிஃபர் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இந்த செய்தி வந்து பரபரப்பாக வந்து அந்த பகுதியில் வந்து வந்து பரவுறதுனால அங்கே இருக்க ஆள் வந்து அச்சம் இருந்துட்டு அவங்க வந்து கூடுதலாக ஆள் வந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தரமான சிகிச்சை வந்து நம்மளுடைய மருத்துவக் கல்லூரியில் வந்து பண்ணிட்டு வருகிறது. இது இல்லாமல் நம்ம எல்லாத்தோட ரிப்போர்ட் பண்ண எல்லாத்தோட பிளட் சாம்பிள்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அது ரீஜனல் ஃபாரன்சிக் லேபரேட்டரி வந்து விழுப்புரமில் இருக்கிறதுனால அந்த பிளட் சாம்பிள்ஸ் வந்து விழுப்புரமுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் மருத்துவத்துறையிலிருந்து கண்காணிப்பு பண்ணுறதுக்கு கூடுதல் ஒரு ஸ்பெஷல் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து டிஎம்இ சார்பில், ஹெல்த் மினிஸ்ட்ரி சார்பில் வந்து டிஎம்இலேருந்து விழுப்புரம் அண்ட் சேலம் ஜிஎச்லேருந்து ஸ்பெஷல் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே இருக்க ஆட்களோட நிலைமை வந்து தற்போது நல்லதாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பகற்றம் வந்து கம்மி ஆகிற வரைக்கும் வந்து சூழ்நிலை எல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் இங்கே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு வீட்டுக்கு அனுப்ப போகிறோம். ஸோ எவ்விதமான டெத்து வந்து நம்மளுடைய ஆஸ்பத்திரியில் இப்போ வரைக்கும் ரிப்போர்ட் ஆகலை. பட் யார் யார் சிம்டமேட்டிக்காக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஜிப்மர் வந்து நம்ம அனுப்பப்பட்டிருக்கோம். இது இல்லாமல் வந்து இருக்கிற ஆள் எல்லாத்தோட பிளட் சாம்பிள் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அங்கே லோக்கலில் போட்டிருக்கோம், போலீஸும் போட்டிருக்கோம், மருத்துவ முகாமும் செக் பண்ணி போட்டிருக்கோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கள்ளச்சாராய விற்பனையானது அங்கங்கு நடந்துகிட்டே தான் வருது. காவல்துறையோ மாவட்ட நிர்வாகம் அது எவ்வளவு முயற்சி பண்ணி தடுக்க முடியாத நிலையில இப்படி உயிரிழந்தா இது கள்ளச்சாராய குறிச்சி உயிரிழந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொதுமக்களே அவங்க பேரண்ட்ஸே வந்துட்டு கள்ளச்சாராயம் தான் உயிரிழந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க வந்து மாற்றி வந்துட்டு அப்படி இல்ல, அதுக்கான சிம்டம் இல்ல, இது வந்து எந்த அளவுக்கு சொல்றது. அந்த இடத்துல கண்ணுக்குட்டி, பரமசிவா, தாமோதரன் 3 பேர் கவர் வச்சுதான் சொல்றாங்க. பல முறை கமெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த பாதிக்கப்பட்ட தாயார் உறவினரும் பேட்டி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் வந்தாலும் நம்ம பிக்கப் பண்ணிட்டு விசாரணை பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ஒரு தகுதியான நபரோ இல்லை ஒரு லேப்ல டெஸ்ட் ஆகிட்டு வந்து உறுதி ஆனாதான் வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியுங்க. ஸோ